வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மேவி. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காரசாரமான பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த பெப்பர் சிக்கனை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுவரைக்கு ரெசிபீஸ் இன்மேவே நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு, 8 பல் பூண்டு பொடியை நறுக்கினது, 10 செகண்ட் இதை ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா பொன் நிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். சிக்கன் உள்ள போட்ட பிறகு தண்ணி சேர்க்காமல் 1-2 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். 2 நிமிஷம் எண்ணெயிலேயே பிரட்டி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன், இதுவே சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு அளவான தீயிலேயே 15 நிமிஷம் வேகட்டும். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். 15 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறதால 1-2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதிகப்படியான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக ட்ரை ஆயிடும். இந்த அளவுக்கு ட்ரை ஆன பிறகு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுட்டு 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் நம்மளோட சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.